ஓகே கைஸ், இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:45 4 மணி இருக்கும். நான் வந்து எதுக்கு வேலூர் போகிறேன்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து என் அக்காவுக்கு மேரேஜ் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க. நான் மார்னிங் கிளம்பலான்னு தான் பார்த்தேன், ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே கிளம்பலான்னு ஒரு 3:45 ஆகிடுச்சு. 3 o'clock பிளான் போட்டு இங்கேருந்து வேலூர் வந்து 120 km கரெக்டாக 120 km. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் தனியாக அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் அப்படின்னா எங்கள் மாமா கூட காரில் தான் போவேன். ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறது, அதுவும் பைக்கில், வேறு லெவலில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2.5லேருந்து 2 2.25 மணி நேரம் ஆகும். நான் வந்து பொறுமையாக தான் போக போகிறேன், அதனால் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக தான் போக போகிறேன். நான் ரொம்ப நாள் வீட்டில் இருந்துட்டு லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 100 km மேலே போகிறதுன்றது ஒரு செம்மையாக இருக்குது. சரி ஓகே கேஸ், நான் ரொம்ப தூரம் எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு கண்டினியூ பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிப்புக்கு அப்புறமா மைக் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் நான் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. சரி ஓகே, ஒரு 15 km அப்புறமா ஃபஸ்ட்டு 12 booth க்ராஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் வரல. நான் வந்து நடுவில் நிறைய பிரேக் எடுத்து தான் போக போகிறேன், ஏன்னா கண்டினியூஸாக ஓட்டினா வண்டி கண்டிப்பாக தாங்காது. ஏன்னா இந்த வண்டி வாங்கி 15 years மேலேயே ஆகிடுச்சு. ஒரு லாங் போகுமான்றதே டவுட்டு தான், அதனால் அங்கங்கே பிரேக் எடுத்து ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஒரு 1 hour கண்டினியூஸாக எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஓட்டிட்டேன். கரெக்டாக காஞ்சிபுரம்க்கு ஒரு 2 km முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு பஞ்சாபி தாபான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் நான் அங்கே தான் நிறுத்தினேன். இந்த சைடு நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையை சொல்லணும்னா செம்மையாக இருக்கும். இங்கே அந்த லொக்கேஷனுக்கும் அந்த ஹோட்டல் செட்டப்புக்கும் சும்மா வேறு லெவலில் இருக்கும். உள்ள அந்த ரேட்டுக்கு ஏற்ற ஃபுட்டு இருக்கும், கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லலாம். ஒரு 1/2 hour பிரேக் அப்புறமா திருப்பி ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து 2 பேருக்கே 140 தான் ஆச்சு. ரொட்டி வந்து 60 rupees, அப்புறமா அந்த எக் கிரேவி வந்து 80 rupees ஆச்சு. மொத்தமாக 140 தான் ஆச்சு. சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரவே எனக்கு 2 hours ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நடுவில் அவ்வளோவா எங்கேயும் பிரேக் எடுக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். கரெக்டாக காஞ்சிபுரம் கிராஸ் பண்ணும்போது எனக்கு 5:30 ஆகிடுச்சு டைமு. ரோடுலாம் புதுசாக போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பைக்கில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. கரெக்டாக பாதி தூரத்தில் வண்டி நின்றுச்சு, இன்னும் பாதி தூரம் நான் போக வேண்டியது இருக்குது. சுற்றி 2 சைடும் ஒரு மெக்கானிக் ஷெட்டு கூட இல்லை, ஒரு கடை இல்லை. ஒரு வேளை ஹீட்டால் தான் வண்டி நின்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த வண்டியில் வந்து அடிக்கடி ஸ்பார்க் ப்ளக்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், அதனால் ஸ்பார்க் ப்ளக் கழட்டிட்டு தொடச்சி திருப்பி போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பொறுமையாக ஒரு 30-40 தான் மெயின்டைன் பண்ணேன். கரெக்டாக ஓச்சேரிக்கு முன்னாடி அதேமாதிரி வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த டைம் நல்ல வேலை ரைட் சைடில் ஒரு மெக்கானிக் ஷெட் இருந்தது. அங்கே கொண்டு போய் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க செக் பண்ணதுக்கப்புறமா ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு போல். அதுக்கப்புறமா ஆயில் மாற்றி வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டானா ஒரு 30லேயே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த மெக்கானிக் ஷெட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வேறு மெக்கானிக் ஷெட்டும் இல்லை, அதனால் நான் அந்த மெக்கானிக் ஷெட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ டைம் வந்து எப்படியும் ஒரு 6:30-7 இருந்திருக்கும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் வீடு போய் சேர்ந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு 30லேயே மெயின்டைன் பண்ணேன். கரெக்டாக ஒரு 8 o'clock நான் வாலாஜா 12 booth க்ராஸ் பண்ணேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 40 km செஞ்சு வீட்டுக்கு போவேன். நடுவில் ஒரு 2 இடத்துல பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயும் நிறுத்தக்கூடாது, இதோட ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் கிளம்பிட்டேன். கரெக்டாக வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் சர்வீஸ் ரோடு தான் நான் இறங்கணும். அப்போன்னு பார்த்து அந்த ரோடு வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்தது போல். அதனால் சுற்றிட்டு தான் போய் ஆகணும். எப்படியோ வழி தேடி சுற்றி வீடு போய் சேர்கிறதுக்கு எனக்கு 9 o'clock ஆகிடுச்சு. சென்னை டு வேலூர் 120 km 3 hours ரீச் ஆக வேண்டியது. 5 மணி நேரமாக ஓட்டினது முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.